கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக மற்றவங்களை நம்ம சந்தோஷப்படுத்தணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது அவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாம் எந்த விதமான விசேஷமான முயற்சி செய்ய தேவையில்லை முதலாவது நாம் சந்தோஷமாக இருக்கணும் நாம் சந்தோஷமாக இருந்தால் நாம் யாரை சந்தோஷப்படும் நினைக்கிறோமோ அவங்க சந்தோஷத்தை அடைவார்கள் வெறுமனே நாம் வந்து துக்கத்தோடு இருந்து கொண்டு நாம் சோர்வோடு இருந்து கொண்டு நாம் வந்து மனதுக்குள்ள மகிழ்ச்சி இல்லாமல் இருந்து கொண்டு ஏதோ மற்றவர்களுக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டால் அந்த சந்தோஷத்தை நீண்ட காலம் நம்ம செய்ய முடியாது ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்காகவோ இல்லை என்றால் நம்முடைய பெற்றோருக்காகவோ இல்லை நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்காகவோ ஏதோ அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் சில கணவர்கள் அப்படி தான் நினைப்பாங்க மனைவி சந்தோஷமாக இருக்கட்டும் சில மனைகளை விதமாக நினைப்பாங்க கனவு சந்தோஷமாக இருக்கட்டும் அதனால் அவர்களுக்காக எதை செய்வார் இது ஒரு தியாகமாக கூட கருதப்படும் ஆனால் உண்மையில் ஒரு விளக்கு அது வெளிச்சமுடையதாக இருந்தால் அது எரிகிற பொழுது வெளிச்சமாக இருக்கும் அது விளக்கு எரிகிற பொழுது அந்த விளக்கினுடைய வெளிச்சம் அநேகருக்கும் பயன்படும் நாம் இருளாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியாது முதலாவது நாம் எரியணும் சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கணும் அதனால தான் அப்போசனை பவுல் வந்து கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க நீங்கள் தேவ உறவின் வாயிலாக தேவ ஐக்கியத்தின் வாயிலாக தேவனுடைய பிள்ளையாக வாழ்கிற வாயிலாக உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டால் அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள நல்ல பண்புகளை உருவாக்கும் நல்ல சுபாவ ரீதியான காரியங்களை உருவாக்கும் நல்ல சிந்தனைகளை உருவாக்கும் நல்ல எண்ணங்களை உருவாக்கும் இவைகள்தான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் நாம் எப்படியோ வாழ்ந்து கொண்டு மற்றவங்க நன்றாக இருக்கணுங்கிற அடிப்படையில் அவர்களை சந்தோஷப்படுத்துவதை குறியாக வைத்து கொண்டு நமக்குள் சந்தோஷம் மற்றவர்களாக இருந்தால் நாம் நெடுநாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது சந்தோஷமாக இருந்தாலே போதும் மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க எப்படி அந்த சந்தோஷம் வருகிறது கர்த்தருக்குள் வருகிற சந்தோஷம் தேவனோடு நாம் நெருங்கி பழகி பேசி கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் சந்தோஷத்தை வைப்பார் சங்கீதம் பதினாறு பதினொன்று என்ன வாசிக்கிறோம் அவருடைய சமூகத்தில் எனக்கு பரிபூர்ணமான ஆனந்தம் உண்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு மற்றவர்களோடு நிறைய பிரச்சனை கோபதாபங்கள் எரிச்சல்கள் வெறுப்புகள் விரோதங்கள் இவர்கள் எதனால் ஏற்படுதுன்னா அடித்தளத்துக்குள்ளே ஆண்டவரால் வருகிற மகிழ்ச்சி அனுபவிக்கலை கர்த்தரால் வருகிற மகிழ்ச்சியை நீங்கள் உங்கள் இருதயத்தில் பெற்றுக்கொள்கிற பொழுது அதனுடைய விளைவு மற்றவர்களுக்கு கிடைக்கும் உங்களால் யாருக்கும் சஞ்சலம் வராது கர்த்தருடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறவனால வேற யாருக்கும் துக்கம் வராது உலக ரீதியான சந்தோஷத்தை அனுபவிக்கிற பாருங்க காசு வழியாக பணத்தின் வழியாக சாப்பிட்றது வழியாக உல்லாசம் அனுபவிக்கிற வழியாக மதுபானம் பண்ணுறது விளைவாக வேறு பல வித வர உலக ரீதியான காரியின் மூலமாக சந்தோஷம் அனுபவிப்பார்கள் இவர்கள் மற்றவர்களுக்கு துன்பமாக மாறுவார்கள் ஆனால் கர்த்தருடைய ஐக்கியத்தின் மூலமாக ஆத்துமாவில் ஒரு சந்தோஷத்தை ரோமர் பதினாலு பதினேழு சொல்கிற விதமாக சந்தோஷம் அனுபவிக்கிறவர்கள் அதனுடைய விளைவாக அநேகருக்கு சந்தோஷமாக மாற என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நலமாக சரியாக செவ்வையாக இருப்பதை காட்டிலும் மற்றவர்களுக்கு அதிகமாக நன்மை ஒன்றும் செய்ய முடியாது காசு பணம் இவைகளை கொண்டு நம்ம மற்றவர்கள் உதவி செய்யலாம் எல்லாவற்றை விட நாம் சரியாக வாழ்கிறது அதுதான் வெளிச்சம் எனவே தான் ஆண்டோர் சொன்னால் நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருங்கள் எனவே நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்போம் அதாவது மற்றவர்களை சந்தோஷமாக வைக்க வேண்டும் என்பதே பிரதான குறியாக இருக்க தேவையில்லை நாம் சந்தோஷமாக இருந்தால் நிச்சயமாக மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம் அவளுக்கு நன்மை செய்வோம் அவள் நமக்கு அன்பு இருக்கும் அக்கறை இருக்கும் எனவே இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டவர்களாக கிறிஸ்துக்கள் சந்தோஷமாக இருங்கள் நிச்சயமாக நீங்கள் எரிகிற விளக்கை போல இருப்பீர்கள் உங்களால் அனைவருக்கு சந்தோஷம் வரும்